கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க்கை இன்றைக்கு இறை அருளாலும் குரு அருளாலும் நாம ஒரு அருமையான தலைப்புல சிந்திக்கிருக்கோம். ஆதி பராசக்தி என்ற ஒரு தலைப்பு. ஆதி பராசக்தி என்றால் என்ன? கடவுள் தானே. நாம் அனைவரும் அறிந்தது கடவுள் என்று தானே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆதி பராசக்தி அப்படி என்றால் அந்த கடவுள் நாம் அறிய முடியுமா, இந்த கடவுளை நாம் பார்க்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நாம் பல கோயில்களுக்கு போகிறோம், அங்குள்ள அம்மன்களை வழிபட்டு வருகிறோம். அதுபோல் இது நாம் எங்கன்னா போயிட்டு நாம் நினைக்கக்கூடிய அந்த கடவுளை வழிபட முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பொதுவாக எல்லா மதத்திலுமே கடவுளுக்கு என்று ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. கடவுள் எங்கும் இருப்பவன், நீக்கமர நிறைந்திருப்பவன். இது எல்லா மதங்களும் ஒத்துக்குது. ஆம்னி பிரசன்ஸ். கடவுள் சர்வ வல்லமை படைத்தவன், ஆம்னிபொட்டன்ட். கடவுள் அனைத்துக்குள்ளும் அறிவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறான், ஆம்னிசியன்ஸ் என்று சொல்றாங்க. அப்போ எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய கடவுள் இறைநிலை அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு பொதுவான கருத்து. இந்த கருத்துக்கள் பொருந்தக்கூடிய நிலையில் நாம் நினைக்கக்கூடிய வழிபடக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறதா? நாம் நினைக்கக்கூடிய தெய்வங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கு. அங்கே போய் தான் நாம் அந்த தெய்வத்தை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய முன்னோர்கள் சொல்றபடி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன், சர்வ வல்லமை படைத்தவன், அனைத்துக்குள்ளும் அறிவாக இருக்கக்கூடிய இறைவன், நாம அறியணும்னா அறிய முடியுமோ? அறிய முடியும், ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. கடவுள் யார் என்றறிய ஆர்வமுடன் காத்திருக்கும் அன்பர் கேளாய். கடவுள் யார் என்றறிய ஆர்வமுடன் காத்திருக்கும் அன்பர் கேளாய். கடவுள் ஒன்றே பூரணமாம், ஓமை இல்லை. கடவுள் ஒன்றே பூரணமாம், ஓமை இல்லை. சூன்யமே கடவுள், அணு ஒளி ஒளி ஈர்ப்பு இவையாயுள்ளான். கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக. கடவுள் அணு அண்டபிண்டமானான், கருத்தானான் அந்நிலையே நீயும் நானும். நமது சாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கடவுளுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். கடவுளை அறிவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதான் சொல்றார், கடவுள் யார் என்றறிய ஆர்வமுடன் காத்திருக்கும் அந்த பேர். கடவுள் ஒன்றே பூரணமாம், ஓமை இல்லை. கடவுள் ஒரே பொருள் தான், அதை ஓமை காட்டுவதற்கு வேறு ஒரு பொருள் இல்லை. கடவுள் ஒன்றே பூரணமாம், ஓமை இல்லை. அப்ப எப்படிப்பா பார்க்க முடியும்? கருத்து இயங்கி கருத்து உயர்ந்து கருத்தறியாம். கருத்து இயங்கி கருத்து உயர்ந்து கருத்தறியும். அப்படி பார்க்கும் பொழுது கடவுள் அணு ஒளி ஒளி ஈர்ப்பு இவையாய் உள்ளான். கடவுள் தான் அணுவாக வந்துள்ளான். பின்னால பார்க்கிறான், அவனே ஒளியாக இருக்கிறான், அவனே ஒளியாகவும் இருக்கிறான், அவனே ஈர்ப்பு சக்தியாகவும் இருக்கிறான். கடவுள் அணு ஒளி ஒளி ஈர்ப்பு இவையாய் உள்ளான். கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக.
அப்படின்னா என்ன அர்த்தங்க? நாம பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே தெய்வம்தான். மரம், செடி, கொடி எல்லாமே, மலை, நதி, கடல், ஆறு எல்லாமே, நாம பார்க்கக்கூடிய இயற்கைகள் அனைத்துமே, மனிதர்கள் உள்பட பல்வேறு பல கோடி வகையான ஜீவராசிகள் உள்பட அனைத்தும் இயற்கை. கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக. கடவுள் அணு அண்டம் பிண்டமானான். கடவுள் தான் அணு ஆனா அவனுடைய தோற்றம் தான் கோடான கோடி நட்சத்திரங்களும் கோள்களும் உள்ளடக்கி அண்டமாக இருக்கிறது. பிண்டம் என்றால் உயிர், ஜீவன், மனிதர் உள்பட. அவனே எல்லா ஜீவராசிகளாகவும், உலகத்தில் 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருப்பதாக நமது சான்றோர் பெருமக்கள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். விஞ்ஞானபூர்வமாக 80 லட்சம் உயிரினங்கள் இருப்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். இவை அனைத்துமாக இருப்பது இறைவன். அப்படி நம்மை சுற்றிலும் நாமாகவும் இருக்கக்கூடிய இறைவனை நாம் பார்க்க முடியாமல், அறிய முடியாமல் இருக்கிறோம். அப்ப அந்த இறைவனை நாம் அறியணும்னா என்ன பண்ணுது? அதான் சொல்றார், கருத்து எங்கி கருத்துயர்ந்த நிலையில் மௌனம். அந்த இறைவனை நாம் அணங்கணும்னா கருத்து இயங்கி கருத்து உயர்ந்து போனோம்னா மௌனமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் உணர முடியும். கருத்து என்பது இங்கே அறிவு என்று பொருள்படுகிறது. அந்த அறிவை உயிரின் மீது நிறுத்தி, அந்த உயிரின் மூலமாக விண்ணை பற்றி, விண்ணின் மூலமாக பரம்பொருளை பற்றும் பொழுது நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். அப்படி எனில் அந்த இறைவனை எல்லோரும் காண முடியும், காண முடியும். அந்த இறைவன் எப்படி எல்லாமாக வந்திருக்கிறார்? ஒரு சிறிய இறைநிலை தன்மாற்றம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். அப்போ இறைவனை பற்றி அறிந்து கொண்டோம்னா அந்த கவிதை மூலமாக சாமிஜி நமக்கு மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இறைநிலை என்பது சுத்த வெளிதான். அந்த முதல்ல சொன்ன அந்த 3 கான்செப்ட் பிரகாரம் பாருங்க, நாம நினைக்கக்கூடிய எங்கும் நீக்க மரம் நிறைந்தவன், சர்வ வல்லமை படைத்தவன், அனைத்துக்குள்ளும் அறிவாக இருப்பது எது என்று பார்த்தா சுத்தவெளி ஒன்றுதான். எல்லா இடத்துலயும் இருக்கு சுத்தவெளி என்பது. நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு, நம்மை சுற்றிலும் இருக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கு, உலகம் முழுவதும் இருக்குது. உலகத்தை விட்டு வெளியில போனாலும் கோடான கோடி நட்சத்திரங்கள் கோவில்களுக்கு இடையில வெளியாக இருக்கு, அதையும் தாண்டி போனாலும் சுத்தவெளி இருக்கு. அதுதான் எங்கும் நீக்க மரம் நிறைந்திருக்கு. அப்ப அதுதானே தெய்வமாக இருக்க முடியும். அந்த சுத்து வெளியில் தானே கோடான கோடி நட்சத்திரங்கள் கோள்கள் பூமி உள்பட கோடிக்கணக்கான உயிரினங்கள் உள்பட அனைத்தும் மிகுந்து கொண்டும் உயிர் கொண்டும் இருக்கிறது. அப்ப இவை அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் ஏதும் இல்லை, ஒன்றுமில்லை, சூன்யம் என்று நினைக்கக்கூடிய சுத்த வெளி தானே தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அப்ப மிதக்கும் பொருள் வலிமையானதா, தாங்கும் பொருள் வலிமையானதா என்றால் எது வலிமையானதுங்க? தாங்கும் பொருள் தானே வலிமையானது. எது ஒன்றும் இல்லை என்று சூன்யம் என்று நினைக்கிறோமோ அதுதானே தாங்கி கொண்டிருக்கிறது. அப்போ சர்வ வல்லமை படைத்ததுதான். எந்த ஒரு தோற்ற பொருளை எடுத்து கொண்டாலும் அததுக்கு உரிய முறையிலே அதது ஒரு சிறப்பான இயக்கத்தோடு, பாங்கோடு, துல்லியத்தோடு இயங்கி கொண்டிருக்கிறது. சூரியனை எடுத்துக்கொண்டால் 25 நாட்களுக்கு ஒரு சுற்று தன்னைத்தானே சுற்றுகிறதே, இதில் மாற்றம் ஏதேனும் ஏற்பட வாய்ப்புண்டா? அப்போ சூரியனுக்குள் அறிவாக அவன் தானே இருக்கிறான். சூரியனாக இருப்பதும் அவன் தானே. அப்போ சூரியனுக்குள் அறிவாக இருப்பதும் அவன் தானே.
பூமியை எடுத்துக்கொண்டால் 24 மணி நேரத்துக்கு ஒரு சுற்று தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை நாளொன்றுக்கு ஏறக்குறைய 16 லட்சம் மைல்களுக்கு சுற்றி வருகிறதே, அதே சூரியனை ஒரு ஆண்டு 365 நாள் எடுத்துக்கொள்கிறது சுற்றுவதற்கு. எப்பொழுதாவது இதில் ஏதேனும் மாற்றம், நான் ரொம்ப வருஷமா சுத்திருக்கிறேன்பா, டயர்டா இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் லேட்டா சுத்துறேன், 366 நாள் எடுத்துட்டுமா எப்பனா கேட்டிருக்கான். இல்லப்பா நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்பா, நான் 300 நாளையே சுத்திடுறேன் சூரியனை எப்பனா கேட்டிருக்கேன். இல்லையே, அன்று தொட்டு இன்று தொட்டு என்று வரையிலும் அதே 365 நாட்கள் தானே. அந்த பூமியாக இருப்பதும் இறைவன் தானே. அப்ப அந்த பூமிக்குள்ளே அறிவாக இருந்து கொண்டு இயக்குபவனுமா தான். அப்ப எல்லாமாக இருக்கக்கூடிய இறைவன் தானே அறிவாகவும் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறான். அப்போ இந்த சுத்த வெளிக்கு மட்டும்தானே அந்த அறிவு இருக்கிறது, அந்த ஆற்றல் இருக்கிறது, அதுதானே எங்கும் நிறைந்திருக்கிறது. அப்ப அதுதானே கடவுள். அப்ப நாம வழிபடுறது இதுகாலம் நம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கடவுள் இல்லையா? உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது. அவைகளும் கடவுள் தானே, எல்லாம் கடவுள் எனும் பொழுது அவைகளை மட்டும் கடவுள் இல்லை என்று சொல்ல முடியுமா? அவைகளும் கடவுள் தானே, ஆனா குறிப்பிட்ட இடத்துல இருக்கு, அந்த குறிப்பிட்ட இடத்துல மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிறான். இறையுணரும் அறநெறியும் இன்றி மக்கள் வாழ்வு ஏற்றபடி அமையாது என்ற உண்மை கண்டோர் மறைமுகமாய் முக்காலத்தோர் அறிவிற்கேற்ப மதித்திடவும் ஒழுகிடவும் கருணையுள்ளம் கொண்டோர் குறையனினும் வேறு வழியின்றி இறைநிலைக்கு கொடுத்தார்கள் உருவங்கள் பெயர்கள். நிறைவாழ்வுக்கு அறம் புரியும் சொர்க்க ஆசை காட்டி நெறிப்பிழ்வோர் அச்சமுற நரகமும் கற்பித்தார். வேதாத்திரி மகரிஷி அற்புதமா ஏன் அங்கங்க கடவுளை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை இந்த கவிதை மூலமா கொடுக்குறாங்க. இறையுணர்வும் அறநெறியும் இன்றி மனிதனுக்கு இறையுணர்வு வேணும், தன்னை மீறிய ஒரு சக்தி இருக்கு, அதுதான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவு, அது நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறது, நாம் தவறு செய்தால் அதுக்குரிய தண்டனை நமக்கு கொடுக்கும் என்ற ஒரு பயம், இது ரெண்டும் மனிதனுக்கு வேண்டும். அப்பதான் அவன் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வான். ஆறறிப்படுத்த மனிதன் மனிதனாக வாழ்வதுதான் ஒழுக்கம். ஆனா ஆறறி பெற்ற மனிதன் விலங்கிலிருந்து வந்ததால் அந்த விலங்கிலிருந்து விலங்கினுடைய தன்மையோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இன்னும் மனிதன் மனிதனாக வாழவில்லை, மாறவில்லை. அப்ப மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு கடவுளை உணர்ந்த ஞானிகள் மகான்கள் இந்த மனம் பாதை தவறி செல்லக்கூடிய மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இறைவனருக்கு அறநெறி ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும், கடமை தவறாம வாழணும், ஈகை உள்ளத்தோட வாழணும், இவை உள்ளடக்கிய அறநெறி வாழ்க்கை நீ வாழ்ந்தா வாழும் காலத்திலும் நலமாக இருப்பாய், வாழ்க்கைக்கு பிறகும் நலமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு புத்தி புகட்டுவதற்காகவும் இறையுணர்வை போதிப்பதற்காகவும் அறநெறி வாழ்க்கை வாழ்வதற்காகவும் அவர்கள் மக்களை பாதை தவறுவதிலிருந்து திருத்தி நல்வழியில் மாற்றுவதற்காக உருவாகியதுதான் அந்த கோயில் குலம் தெய்வம் எல்லாம் தான் சொல்றாரு. இறையுணர்வும் அறநெறியும் இன்றி மக்கள் வாழ்வு ஏற்றபடி அமையாது என்ற உண்மை கண்டோர் மறைமுகமாய் முக்காலத்தோர் அறிவிற்கேற்ப மதித்திடவும் ஒழுகிடவும் கருணையுள்ளம் கொண்டோர் மகான்கள் ஞானிகள் யான் பெற்ற இன்பம் பெருகையின் வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் உன் பற்றி நின்ற ஒரு பொருள் கண்டிடலாம் அப்படிங்கிற யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் திருமுறை சொல். அது போல நினைத்த மகான்கள் அந்த உண்மையான இறைநிலையை மக்களுக்கு புகட்ட வேண்டும். அந்த உண்மையான இறைநிலை சுத்தவெளி தான், ஒன்றுமில்லாததான் என்பதை அவர்களுக்கு எப்படி சுட்டி காட்ட முடியும்? இன்றைக்கு இன்னும் கணினி காலத்திற்கு வந்துள்ளோம், இருந்தாலும் இன்னும் குழப்பத்தில் தானே தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் 100,000 ஆண்டுகளுக்கு முன்னால மக்களுடைய அறிவு நிலை எப்படி இருந்திருக்கும்? முக்காலத்தோர் அறிவிற்கேற்ப, தெளிவா சொல்றார், அன்று உள்ள மக்களின் அறிவு நிலைக்கு ஏற்ப முக்காலத்தில் அறிவிற்கேற்ப மதித்திடவும் ஒழுகிடவும் கருணையுள்ளம் கொண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். குறை எனினும் வேறு வழியின்றி இறைநிலைக்கு கொடுத்தார்கள் உருவங்கள் பெயர்கள்.
அவர்களுக்கே ஆங்காங்கே சிலை வடிவில் தெய்வங்களை உருவாக்கி இதுதான் தெய்வம் என்று சுட்டி காட்டுவது குறை என்று தெரிகிறது. இருந்தாலும் ஊனக்கண்களை கொண்டே பார்த்து பழகிய மக்களுக்கு உருவமற்ற ஒன்றை உருவமான நிலையில் சித்தரித்து இதுதான் தெய்வம், இந்த தெய்வத்தை வழிபட்டால் உனக்கு இது கிடைக்கும், இந்த தெய்வத்தை வழிபட்டால் உனக்கு இது கிடைக்கும், இப்படி மக்களை ஆசை வார்த்தைகளை காட்டி, அல்லது நீ இந்த தவறு செய்தால் இறைவன் உன்னை இப்படி தண்டிப்பான் என்று அவர்களை அச்சுறுத்துவதற்காகத்தான் ஆங்காங்கே கோயில் குளங்கள் இதெல்லாம் சொல்றேன். குறை எனினும் வேறு வழியின்றி இறைநிலைக்கு கொடுத்தார்கள் உருவங்கள் பெயர்கள். அதோட மட்டும் விட்டு இல்லை, நிறைவாழ்வுக்கு அறம் புரியும் சொர்க்க ஆசை காட்டி நெறி கழுவோர் அச்சமுறை நரகம் கற்பித்தார். அப்பா நீ ஒழுங்கா வாழ்ந்தினா உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீ உன்னுடைய உடலை விட்டு உன்னுடைய ஆன்மா உயிர் பிரிந்த பிறகு அந்த ஆன்மா அங்க இங்க அலையாம அவசப்படாம பேயா பிசாச சுத்தாம நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவேன். நிறைவாழ்வுக்கு அறம் புரியும் சொர்க்க ஆசை காட்டி ஒழுங்கா வாழ்ந்தினா சொர்க்கத்துக்கு போலாம், அங்க உனக்கு பசி இருக்காது, எல்லா வகையான இன்பங்களையும் அனுபவிக்க முடியும். ரொம்ப ஊருசி மேனக திலோத்தமை எல்லாம் 24 மணி நேரமும் அங்க இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க பார்த்துட்டு. எப்படி மக்களை ஆசை வார்த்தைகளை காட்டி ஒழுங்குபடுத்தினோம், அதே மக்கள் தவறு செய்தார் நிறைவாழ்வுக்கு அறம் புரியும் சொர்க்க ஆசை காட்டி நெறி பிறழ்வோர் அச்சமுறை நரகமும் கற்பித்தார். நீங்க பாதை தவறி தவறான பாதையில போயிட்டு நீங்களும் துன்புற்று மற்றவர்களும் துன்புறுத்தினீர்களானால் உங்களுடைய ஆன்மா உடலை விட்டு வாழ்ங்காலத்திலும் துன்பங்கள் வரலாம், செய்த செயலுக்கேற்ற விளைவு நிச்சயம் உண்டு, மாற்றம் இல்லை. ஒருவேளை நீங்கள் அதை அனுபவிக்க தவறினாலும் உங்கள் சந்ததிகள் அனுபவிப்பார்கள். அதே நேரத்தில் உங்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு அந்த ஆன்மா நரகத்துக்கு போகும். அந்த நரகத்திலே உங்களை கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போடுவார்கள், செக்கு மாடு போல கட்டி இழுப்பார்கள். இப்படி பயமுறுத்தி நிறைவாழ்வுக்கு அறம் புரியும் சொர்க்க ஆசை காட்டி நெறி பிறழ்வோர் அச்சமுறை நரகமும் கற்பித்தார். ஐயா எனக்கு ஒரு எப்ப முடிக்கணுமோ அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு ஹிண்ட் சொல்லிடுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு வரேன். வாழ்க வரமுறை. அப்போ அந்த கடவுளர்கள் இப்ப நாம வழிபடக்கூடிய அங்கங்க இருக்கக்கூடிய கடவுள் எல்லாம் அது கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் கடவுள் தானே, பார்க்க பொருள் எல்லாமே கடவுள் தானே. வேதாத்ரி மகரிஷி அழகா சொல்றார், கற்புலனால் காணுகின்ற பொருட்களோடைய கருத்தோன்றி விண்ணறிந்து அதன் மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் ஆனந்தமயம், அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது அந்த ஆனந்த அனுபவத்தை அப்படின்னு. நாம முதல்ல பார்த்துட்டோம், நாம கண்களால் பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே முதல்ல சொல்லிட்டேன், அணு அண்டம் பிண்டம் ஆனான் சொல்லிட்டேன். அப்போ அந்த கோட்பாடின்படி நாம பார்க்கக்கூடிய எல்லாமே தெய்வங்கள் தானே. அதுதான் மறுபடியும் சாமிஜிங்க சொல்றார், கற்புலனால் காணுகின்ற பொருட்களுடைய கருத்தூன்றி விண்ணறிந்து அதன் மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்துடுவோம். நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் அதை 3 கோணத்தில் பார்க்க வேண்டும். இது இந்த சேர் எதனாலானது, அணுக்களின் கூட்டினாலானது. அணு எதனாலானது, பரம்பொருளில் இருந்து வந்ததுதான். அப்போ கற்புலனால் காணுகின்ற பொருட்களுடைய கருத்தூன்றி விண்ணறிந்து, அப்ப நாம காணக்கூடிய எந்த தோற்றமாக இருந்தாலும் அது பொருள், அந்த பொருளுக்கு மூலமாக இருப்பது விண், அந்த விண் என்பது என்ன என்றால் சுத்தவெளியினுடைய எழுச்சி நிலை. இதுதான் அந்த பிரம்மஞான கவி நாம சொன்ன இறையுணர்வே தன்னிருக்க சூழ்ந்தது. அதை முடிச்சுட்டாங்களா? அப்போ அந்த கற்புலனால் காணுகின்ற பொருட்களுடைய கருத்தூன்றி விண்ணறிந்து அதன் மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வம். அப்படி நாம பார்க்கும் எல்லாமே தெய்வமாக இருக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் ஆங்காங்கே வைத்துள்ள இடத்தில் இருக்கக்கூடியதும் தெய்வமாகவே நினைங்க, அது வேற உங்களை மாற்றம் சொல்லல. ஆனா அது மட்டும் தெய்வம் நினைக்காதீங்கன்னு தான் நம்ம சாமிஜி சொல்றேன். தெய்வம் என்பது அங்கு மட்டும் இல்லை, எங்கும் உள்ளது.
உன்னை சுற்றிலும் உள்ளது, உன்னுள்ளும் உள்ளது. இறைவன் உனக்குள்ளாகவும் இருக்கிறான். உனக்குள் நீ நின்று உறவினதை அறியாமல் யானந்திருந்து நலன் அழிந்து என் போராடமே. ஒரு சித்தர் சொல்ற, எனக்குள்ள நீ இருக்கிறப்பா, நான் அதை தெரிஞ்சிக்காம அவஸ்தப்பட்டு இருந்தேன். உனக்குள் நீ நின்று உறவினதை அறியாமல் நான் என்ன பெரியால நினைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டனையா அப்படிங்கிற எல்லகத்திலே சிவாக்கியார் சொல்றார், எல்லகத்திலே என்னை போல எங்குமாகி எம்பிரான் உலகத்துள்ளே ஊசலாடும் மூடர்கள் கொள்ளை நாயின் வாலினை குணக்கெடுக்க வல்லிரே கண்டிடலாம் அவனை எங்கும் ஜோதியாக. எப்படி ஒரு சிறிய தானியம் எள்ளுக்குள் எண்ணெய் இருக்கிறதோ அந்த எண்ணெய் என்ன பெயருங்க, நல்ல எண்ணெய், வேற எந்த எண்ணெய்க்கு நல்ல எண்ணெய் பெயர் கிடையாது. எல்லகத்திலே எண்ணெய் போல எங்குமாகி எம்பிரான் உள்ளகத்திலே இருக்க ஊசலாடு மூடரங்கா. எப்படி அந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கோ, சிறிய தானியம் அதுக்குள்ள எண்ணெய் எப்படி இருக்கோ, ஆனா அது கண்ணுக்கு புலப்படலை, அது போல உனக்குள்ள இறைவன் இருக்கிறான், அவன் புலப்படாம இருக்கிறான், நீ தான் அவனை அறிய முடியும். உள்ளகத்திலே இருக்க ஊசலாடு மூடரங்கா, வெளியே போய் தேடாதீங்க, உள்ள தேடு. உலகத்திலே இருக்க ஊசலாடும் எப்படி பாப்பாக்குது, கொள்ளை நாயின் வாலினை குணக்கெடுக்க வல்லிரே. கொள்ளை நாயின்னா வெறிபிடித்த நாய், நாயின் இயல்பான குணம் என்னங்க, எப்பவுமே வாழ ஆட்டிட்டு இயல்பு. சாதாரண நாய்க்கு அந்த நிலை எப்போ, வெறி பிடிச்ச நாய்க்கு எப்படி இருக்குங்க, வேக வேக வேகமும் ஆட்டிட்டு இருக்கும், ஓய்வே இருக்க. அப்போ இந்த மனதை அந்த மகான் நாய்வாளுக்கு ஒப்பிடுகிறார், அதுவும் வெறிப்பிடித்த நாய்வாள். கொள்ளை நாயின் வாலினை குணக்கெடுக்கிறே, நாய்வாள் நீ குணம் ஆட்டிட்டே இருக்கிறது, அந்த குணத்தை கெடுக்கணும்னா என்ன அர்த்தம், ஆட்டிட்டு இருக்கிற வாழை நிறுத்தணும். முடியுமா, முடியாது. நம்முடைய மனம் எப்படி இருக்கு, அது போலதானே இருக்கு. நான் பேசிட்டே இருக்கேன், எங்கெங்கயோ ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. நீங்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க, உங்க மனம் எங்கெல்லாமோ ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு. அதை அங்கும் இங்கும் அலைவதை நிறுத்தி உனக்குள்ளாக அதை அதனுடைய மூலப்பொருளாகிய உயிரின் மீது நிறுத்து அப்படிங்கிறார். அப்போ கண்டிடலாம் வள்ளலாகிய ஜோதியை உன்னுள்ளே, கொள்ளை நாயின் வாலினை குணக்கெடுக்க வல்லிரேல், வள்ளலாகி நின்ற ஜோதி காணலாகும் மெய்மையே. சத்தியமா, மெய்மை என்றால் சத்தியம்ன்றார் மகான்கள்லாம் அப்படிதான் சொல்றோம். வள்ளல் வாரி வழங்கக்கூடிய வள்ளல், கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல், வெளியில இல்லை உனக்குள்ளாக இருக்கிறான். ஆக அந்த இறைவனை நாம் வெளியே தேடுவதை விட நமக்குள்ளே தேடினால் கிடைக்கும். சரி, இப்போ அந்த பிளாஷ்பேக்கு போயிட்டு அந்த இறைநிலை தன்மாற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பா அந்த தோற்ற பொருளெல்லாம் அவன் சுத்த வெளிதான் வந்துச்சுங்கிறத நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அப்பதான் நம்முடைய கான்செப்டுக்கு வர முடியும். அப்போ சாமிஜியுடைய அந்த பிரம்மஞான கவிப்பட்டுக்காரம், அந்த எது சுத்த வெளி ஒன்றும் இல்லை நினைச்சிருக்கமோ அதுக்கு தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இருக்கு, அதுதான் ஆற்றல். அந்த ஆற்றல் அழுத்தும் பொழுது ஆங்காங்கே உருவமற்ற நிலையில் இருக்கக்கூடிய அது அழுந்தி ஒரு அலைவடிவத்தில் எழுச்சி பெறுகிறது. அந்த ஆற்றலானது ஒரே ஒரு அழுத்தமாக நின்று விடுவதில்லை, விட்டு விட்டு அழுத்துகிறது. கினமேட்டிக் கவரிங் ஃபோர்ஸ், முதல்ல சொன்னது செல்ஃப் சரௌண்டிங் ஃபோர்ஸ், இப்போது சொல்வது கினமேட்டிக் கவரிங் ஃபோர்ஸ், விட்டு விட்டு அழுத்து. இந்த விட்டு விட்டு அழுத்துவதனால ஒவ்வொரு முறையும் அழுத்தும் பொழுதும் அந்த இறை நிலை அலைவடிவத்தில் எழுச்சி பெறுகிறது. அது மறுபடியும் அடுத்த அழுத்தத்தின் போது திசை மாறுகிறது, அடுத்த அழுத்தத்தின் போது திசை மாறுகிறது, அடுத்த அழுத்தத்தின் போது திசை மாறுகிறது. அப்படி நாலாபுறம் தொடர்ந்து அழுத்தும் போது முதல் முறையில் முதல் அழுத்தத்தில் எழுச்சி பெற்ற அந்த அலையானது ஒரு சுற்றுகின்ற ஒரு பொருளாக மாறுகிறது. இது புதுசா கற்பனை பண்ணாதீங்க, புள்ளியை விட சிறிய அளவு தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி. அது ஞானக்கோன் கொண்டு ஆசான வேதாத்திரி மகாரிஷி அவர்கள் உணர்ந்ததை நமக்கு உணர்த்துறார். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் உண்மையாம். புரிஞ்சு போச்சுங்களா, அந்த தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல், விட்டு விட்டு அழுத்து மாற்றலால தற்சோழ்ச்சோடு சூழக்கூடிய அந்த அலை உருவாயிடுச்சு, அதுதான் ஃபார்மேட்டிவ் டஸ்ட் ஃபார்ஸ்டிகள் என்று சொல்லக்கூடிய இறைப்புகள். அதே சுத்த வெளியே மீண்டும் மீண்டும் அழுத்தும் பொழுது இதை போன்று உருவான அந்த இறை துகள்கள் எல்லாம் அழுத்தப்பட்டு
ஒரு 50, 100, 200, 1000 என்ற ஒரு தொகுப்பாக மாறுகிறது. இந்த தொகுப்புக்கு பெயர் தான் வின். ஒரு வின் என்று எடுத்துக்கொண்டால் அதற்குள்ள எத்தனை இறை துகள்கள் இருக்குன்றது நாம சொல்ல முடியாது. இன்னொரு இறை தொகுள் எடுத்துட்டோமா, அதுல எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரே பொருள் இன்னொன்னுத்துல இருக்குமானா இருக்காது, வித்தியாசம் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு விண்ணுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறை துகள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த விண்ணுக்கும் தற்சுழற்சி உருவாகிறது. ஏன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் சுத்தும் பொழுது அந்த தொகுப்புக்கு இயற்கையாகவே சுழற்சி வந்து விடுகிறது. அப்ப இதே போல பல்வேறு இடங்களில் அந்த இறை துகள்கள் உருவாகி விண்கள் உருவாகி பக்கத்துல 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 அந்த விண்கள் சுழற்சி பெறும் பொழுது அந்த சுழற்சியின் காரணமாக அந்த அதிலிருந்து ஒரு அலை வெளிப்படுகிறது. அதாவது அந்த ஒரு விண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை துகள்கள் எல்லாமே ஒரே சமயத்துல தோன்றியதாக இருக்காது. கொஞ்சம் முன்னால தோன்றியதா இருக்கும், கொஞ்சம் பின்னால தோன்றியதா இருக்கும். அப்போ அந்த தனித்தனியா சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த இறை துகள்கள் சிலது வேகம் குறைவா இருக்கும், புதுசா உள்ள நுழைஞ்சு வேகம் அதிகமா இருக்கும். அப்போ வேகம் அதிகமானதெல்லாம் அந்த விண் என்ற சூழ்நிலையில சுத்தி ஓரத்துல இருக்கும், வேகம் குறைவானதெல்லாம் மையத்துக்கு போயிடும். அந்த மையம் குறைவான வேகம் குறைவான சுத்துவத சுத்தி வேகம் அதிகமான விண்கள் சுத்திட்டு இருக்கும். அப்போ இந்த விண் என்ற ஒரு பொருளும் சேர்ந்து சுத்திட்டு இருக்குது. அப்ப அந்த விண்ணினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை துகள்கள் விண்ணில் இருந்து வெளியேறுகிறது. அப்படி வெளியேறும் பொழுது வெளியே எங்க போவோம், அது சுத்தி என்ன இருக்கு, சுத்த வெளிதானே இருக்கு. அந்த சுத்த வெளியை போய் உரசும் பொழுது அது காந்த கலமாக மாறும். அதே நேரத்தில் அந்த ஆங்காங்கே அந்த விண்கள் சுழலும் போது ஆற்றல் சக்தி உருவாகிறது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, விண்கள் சுழற்றுவதால் ஆற்றல் உருவாகிறது, சக்தி உருவாகிறது. இப்போ இறைநிலை பார்த்துட்டோம், இறை துகள் பார்த்துட்டோம், விண்ணு பார்த்துட்டோம், விண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய காந்தத்தை பார்த்துட்டோம். அதே விட்டு விட்டு அழுத்தக்கூடிய ஆற்றல் தொடர்ந்து அழுத்திட்டே இருக்கு. அப்ப அடுத்த அழுத்தம் அடுத்த அழுத்தம் அடுத்த அழுத்தம் போது எப்படி இறை துகள்கள் இணைந்து விண்ணாக மாறிச்சோ, அது போல விண்கள் இணைந்து அந்த விண்கள் இணையக்கூடிய எண்ணிக்கையின் தன்மைக்கு ஏற்ப காற்று, அடர்த்தியான காற்று என்று சொல்லக்கூடிய நெருப்பு, நீர், நிலம், விண்ணோட சேர்த்து பஞ்ச பௌதீக பொருட்கள் 5 physical பாடிஸ் உருவாகி விடுகிறது. இந்த 5 physical பாடிஸும் எதனால் ஆனது, அணுக்களின் சேர்க்கையால் ஆனது. அப்ப ஒவ்வொன்றுத்துக்குள்ளும் அணுக்கள் சூழ்ந்துகிட்டே இருக்கு, அதுல இருந்து அந்த அலை வீசிட்டே இருக்கு. அப்போ பஞ்சபூதங்களுக்குள்ளும் அந்த காந்தம் என்பது இருக்கு, பஞ்சபூதங்களிலிருந்து அந்த காந்தங்கள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. அப்படி வெளிப்படக்கூடிய அந்த காந்தங்கள் தான் 5 வகையான தன்மாற்றம் பெறுகிறது. விண்ணிலே அழுத்தமாகவும், காற்றிலே ஒளியாகவும் ஓசை, நெருப்பிலே ஒளியாகவும் வெளிச்சம், நீதியிலே சுவையாகவும், நிலத்திலே மனம் என்று சொல்லக்கூடிய வாசனையாகவும் மாறுகிறது. பஞ்ச பௌதீக பொருட்கள் பஞ்ச தன்மாற்றங்கள். இப்போ அதே அந்த விட்டு விட்டு அழுத்தும் ஆற்றலா இந்த பஞ்சபூதங்கள் ஆகிய மாறியவைகள் வெவ்வேறு விகிதாச்சாரத்தில் இணையும் பொழுது அவைகள் கோடானு கோடிய நட்சத்திரங்களாக கோள்களாக தன்மாற்றம் பெறுகிறது. இப்ப என்னாச்சுங்க, சூரியன் வந்தாச்சு, சூரியனை போன கோடானு கோடி நட்சத்திரங்கள் வந்தாச்சு, எல்லாமே நட்சத்திர சூரியனும் நட்சத்திரம் தான். அப்ப பிரபஞ்சம் வரும் அந்த சூரிய குடும்பங்களை சுற்றிலும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அணுக்கள் ஒன்று திரண்டு ஒரு திரட்சியாக மாறும் பொழுது அவைகள் துணைக்கோள்களாக மாறிவிடுகிறது. இப்ப சூரியனுக்கு துணைக்கோள்கள் எடுத்துட்டீங்கன்னா 12, 13 நமக்கு தெரிஞ்சது ஏறக்குறைய 9 நம்ம நவகிரகங்கள் என்று சொல்றோம். அதையும் தாண்டி யுரேனியஸ், நெப்டியூன், புளூட்டோ இருக்கு. புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இன்னும் அதை கணக்கில் சேர்க்கல. இப்படி ஒவ்வொரு கோள்களுக்கும் துணைக்கோள்கள் உருவாயிடுது. அப்போ நாம பார்த்துங்க, அப்போ தோற்றங்கள்லாம் எப்படி வந்துடுச்சு பாரு. அப்படி உருவான துணைக்கோள்கள்ல பூமி என்பது ஒரு துணைக்கோள் சூரியனுக்கு. இங்கே உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அமைப்பு இருப்பதனால இங்கே கோடான கோடி ஓரறிவு
தாவரம் முதல் கொண்டு அதை நம்ம எடுக்க முடியாத நேரம் இல்லை. ஓரறிவு தாவரம் முதல் ஐந்து அறிவு ஜீவன்கள் வரைக்கும் வந்தாச்சு. மனிதன் ஆறு அறிவு பெற்ற மனிதனாகவும் வந்தாச்சு. ஆறு அறிவு பெற்ற மனிதன் ஐந்து அறிவு வரையிலும் அந்த ஐந்து தன்மாற்றங்களை உணரக்கூடிய அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை இவைகளை உணரக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய வாசனை உணரக்கூடிய ஐவகை உணர்வுகளை பெற்று அந்த ஜீவராசிகள் தன்மாற்றம் பெற்று வருகிறது. ஆனால் ஏன் இறைநிலை இந்த நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கேள்வி வருது. அந்த இறைநிலைக்கும் ஒரு ஆசை, தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நாம எவ்வளவுதான் அழகா இருக்கிறவங்க கண்ணாடி பாக்குறாங்க தப்பு இல்லை, சுமாராக இருக்கிறவங்களும் கண்ணாடி பாக்குறாங்க தப்பு இல்லை, ஆனா என்ன மாதிரி இருக்கிறவங்களும் கண்ணாடி அடிக்கடி பார்க்க தானே செய்யறோம், ஆசைதானே. அதுபோல அந்த இறைநிலைக்கும் தன்னைத்தான் உணர வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் உருவமற்ற நிலையில் இருப்பதால் அது முடியாததுனால் தன்னை உணர்வதற்காக அது எடுத்த தன்மாற்றங்கள் தான் நாம் காணக்கூடிய அர்த்தங்கள். அப்ப ஐவரைவு ஐந்து வகை ஐந்து ஐந்தறிவு ஜீவன்களை வரைக்கும் வந்த பிறகும் உணர முடியாததால் அது ஆறறிவு பெற்ற மனிதனாக தன்னை தன்மாற்றம் செய்து கொள்கிறது. அப்படி தன்மாற்றம் செய்து கொண்டு மனிதனாக வரும் பொழுது அவனுக்கு ஐந்து புலன்கள் மூலமாக ஐந்தறிவு ஜீவன்கள் பெற்ற அனுபவங்கள் அனைத்தும் உணரக்கூடிய தன்மையும் கூடுதலாக ஆறாவது அறிவாக தன்னை அறியும் அறிவு, செல்ஃப் ரியலைசேஷன். நான் யார், நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், நான் எங்க போக போறேன், நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், என்னுடைய பிறவியின் நோக்கம் என்ன, என்னுடைய பிறவியின் நோக்கம் நிறைவு பெறுவதற்கு நான் எப்படி வாழ வேண்டும், இவை அனைத்தையும் அறிந்தும் புரிந்தும் வாழ்வதுதான் மனிதனின் மகத்துவம். அப்ப மனிதனாக வந்தது வெந்ததை தின்று விதி வந்தால் மாழ்வதற்காக அல்ல. விதி இப்ப கொரோனா வகையில வந்துட்டு இருக்குது, மக்கள் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு பயந்துட்டு இருக்கிறோம், சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இந்த வாழ்க்கைக்கு தான் எவ்வளவோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. சரியா, நம்ம அதை விட்டுட்டு அப்போ அந்த இறைநிலை எல்லாமாக வந்து மனிதனாக வந்திருக்கு அப்படின்னா மனிதன் இறை உணர்வு பெறுவதற்குரிய தகுதியை படைத்து விடுகிறார். அப்ப மனிதன் இறைவன் மனிதனாக மாறிய பிறகு அவன் தன்னை உணர்ந்து கொண்டான். அப்போ மனிதன்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு, எப்பா என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு, உனக்கும் அந்த தகுதியை கொடுக்குறேன், நீ மனிதனாக இருந்தாலும் நீயும் தெய்வம் தான், உனக்கு என்னை உணரக்கூடிய தகுதியை நான் கொடுக்குறேன், நீ என்னை எப்போ வேணாலும் வந்து பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதன்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் ரிட்டர்ன் ஆயிடுறார். அப்போ ஏழாவது ஒரு அறிவுக்கு அவர் டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆறு அறிவுல நோக்கம் நிறைவடைஞ்சிச்சு, அதனால ஏழாவது அறிவு தேவைப்படல. அப்ப இதுவரையில் ஆறு அறிவு பெற்ற மனிதன் எப்படி வாழணுங்க, மனித தன்மையோடு இறை உணர்வோடு அறநெறியோடு ஒழுக்க ஒழுக்க நெறியோடு வாழ்க்கை வாழ், தானும் துன்புறாமல் பிறருக்கும் துன்பத்தை கொடுக்காமல் வாழ்வதுதான். இப்படி ஒழுக்கம் தவறி வாழக்கூடிய மனிதன் இன்று மட்டும் இல்லை அன்றும் இருந்தான், அதுக்காகத்தான் அந்த கடவுளை எல்லாம் உருவாக்குனாங்கன்னு சொல்ல வேணும். சரி, இப்பொழுது நாம அந்த ஆதிபராசக்திக்கு வருவோம். அப்ப அந்த ஆதிசராசக்தியை நாம் அறிய முடியும். சத்து சித்து அனந்தம் அனைத்துமாகி சர்வ வியாபகமாக நிறைந்துள்ள அத்துவித ஆதிபராசக்தி தன்னை ஐயுணர்வில் எதை கொண்டும் அறிய போகா, தத்துவங்கள் அனைத்துக்கும் மூலமான தலையாய நம்சக்தி அரூபம் அன்றோ. தலையாய நம்சக்தின்னா இறைநிலை சுத்த வெளி, அது எப்படி இருக்குங்க, அரூப நிலையில், உருவமற்ற நிலையில் இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தான், சத்து சித்து அனந்தம் அனைத்துமாகி, சத்து என்றால் இறைநிலை, சத்தியம் உண்மை, நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கும் இருக்கும், அதுதான் பொருள். மற்றதெல்லாம் பொருள் அல்ல, அதைதான் திருவள்ளுவர் சொல்றார், பொருள் அல்லவற்றை பொருள் என்று கொள்ளும் மருளானாம் மானா பிறப்பு. நீங்க எதெல்லாம் பொருள் நினைச்சுக்கிறீங்களோ இது எதுவும் பொருள் கிடையாது, இது எல்லாத்துக்கும் மூலம் ஒண்ணு இருக்குது,
கற்புலனால் காணுகின்ற பொருட்களுடைய கருத்து ஒன்றி விண்ணறிந்து அதன் மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணரணும். நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் மூலமாக இருக்கின்ற சுத்தவெளி பதசர பொருள் அல்லவற்றை பொருள் என்று கொள்ளும் மருள் மயக்க நிலை. மருள் என்றால் மயக்கம் என்று பொருள். மயக்க நிலையில வாழும் மானிடா இதெல்லாம் பொருள் கிடையாது. அதான் பொருள். அப்போ சத்தாக இருப்பது இறைவன். அவனேதான் சித்தாக மாறுகிறான். சித்து என்றால் உயிர் ஜீவன்கள் மனிதர்கள் உள்பட சத். ஐயோ கொஞ்சம் டைம் பார்த்துங்க ஐயா. என்னங்க ஐயா? அவனே மாறி காந்த நிலையில் எங்கும் நீக்கமர அனைத்துக்குள்ளும் அறிவாக இருந்து கொண்டு அனைத்தையும் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனை சத்து சித்து அனந்தம் அனைத்துமாகி சர்வ வியாகமாக நிறைந்துள்ள அத்துவித ஆதிபராசக்திதன். அத்துவிதம் என்றால் அத்வைத தத்துவம். ஒரே பொருள் தான் எல்லாமாக மாறி வந்திருக்கிறது. இந்த ஒரே சுத்தவெளி தான் எல்லாமாக மாறி வந்திருக்கிறது. அந்த அத்துவித ஆதிபராசக்தி தன்னை ஐயுணர்வில் எதை கொண்டும் அறிய போகிறார். ஐயுணர்வு என்பது இந்த ஐந்து புலன்களால் நாம அந்த ஆதிபராசக்தியாகிய அந்த இறைநிலையை பரம்பொருளை அறிய முடியாது, அடைய முடியாது. அப்ப அதுக்கு என்ன வித்து நிலையை அறிந்து அறிவை ஒன்ற குண்டலினி சக்தி வித்து சக்தி அங்க இருக்கு உயிர் அந்த இடத்த புடி. வித்து நிலையை அறிந்து அறிவை ஒன்ற அந்த உயிர் மீது மனதை சேர்த்து குண்டலினி சக்தி மேல உயிரை மனசை நிறுத்து நீ இறைவனை உணரலாம். வித்து நிலையை அறிந்து நீ ஒன்ற விவேகம் யோகம் உயர்ந்து அதுவே தானாகும். அதுல உயர்ந்து உயர்ந்து நீ போகும்பொழுது இறைநிலையே நீயாக இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்ளும். சரி, இப்ப அப்படியே அந்த ஆதிபராசக்தி வந்துடலாம். இந்த சக்திங்கிற நான் முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? இறை துகள் இணைந்து அணுக்களாக மாறி அந்த அணுக்கள் சுழற்சி பெறும்போது ஒரு ஆற்றல் சக்தி உருவாகிறதுன்னு சொன்னா இருந்து. அப்ப அந்த சக்தி தான் என்ன பண்ணுதுங்க, அனைத்தையும் அணுக்களின் சேர்க்கையாக இணைந்து இயக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அங்க ஆற்றல் வந்தாச்சு. அந்த ஆற்றலும் அந்த அறிவும் இணைந்துதான் எல்லாம் மாறுது. அப்ப அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? அணுலேருந்து தானே அந்த சக்தி வந்தது. அணு என்பது எங்கிருந்து வந்தது? பரத்திலிருந்து தானே அணு, அந்த அணு என்று சொல்லக்கூடிய விண் வந்தது. அப்ப பரத்திலிருந்து அந்த சக்தி வந்ததால் பராசக்தி. பரத்திலிருந்து சக்தி வந்ததால் பராசக்தி. அந்த பரம் என்பது என்ன? அதுதானே அனைத்துக்கும் ஆதியாக இருக்கிறது, அதுதானே அனைத்துக்கும் மூலமாக இருக்கிறது. அந்த ஆதிதானே பரமாக இருக்கிறது. அந்த ஆதியிலிருந்து பரம், பரத்திலிருந்து சக்தி, ஆதி பராசக்தி. அந்த ஆதி பராசக்தியை நாம் அறிய வேண்டும் என்றால் இத்தி நிலையில் மனதை ஒன்றி தவத்தில் ஈடுபட்டுமானால் இறைநிலையை உணர முடியும். மனித பிறவியின் நோக்கம் நிறைவேறும். அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன். அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. இகத்துணர்வில் புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவழியில் இணைந்து நிலை பெற்றேன். திகைப்பில்லை நான் அதுவாய் அது நான் ஆய் பெற்ற தெளிவெளியே இறைவெளியே தெய்வம் என்றும் அதனின் மிக பெரிய ஆற்றல்கள் பேரெண்டம் என்றும் உணர்ந்து கொண்டேன். மேலும் தெய்வத்தின் அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன். சாமியை தெளிவா சொல்ற தவத்தினால் மட்டும்தான் இறைநிலையை உணர முடியும், அந்த ஆதிபராசக்தியை நாம் உணர முடியும் என்று கூறி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் என்னை பங்கு பெற செய்த இறைவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி பாராட்டி திருவள்ளுவர் மண்டலத்திற்கும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவோடு எனது நன்றியை கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சிறப்போடு வாழ இறையர்களும் குருகளும் துணை பிரிக்கும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.